இன்னமும் பல பேரோட வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதோட லெவல் அதோட விஷயங்கள் பாதிப்புகள் பெரிய லெவலில் அதிகமாகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. இது குறையும் குறையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், முடிவே இல்லை. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, யாரெல்லாம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு இதோட ஒரு முடிவு என்ன, இன்னும் பல விஷயங்கள் இதிலிருந்து நான் நேரடியாக பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களையும் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் உங்களில் ஒரு சேனலில் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் சூதாட்டம், ஸோ ரம்மி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் சூதாடி விளையாடுற எந்த ஒரு கேமாக இருந்தாலும் சரி, எல்லா கேமுக்கும் சேர்த்து பொதுவான ஒரு கருத்தாக பேச போகிறோம். இதில் இருக்க பாதிப்புகளையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். சரி ஓகேங்களா. அதாவது ஆக்சுவலாக ஆன்லைன் ரம்மீஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சூதாட்டம் அந்த கார்ட்ஸ் விளையாடுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைம் பீரியடில் தெரு தெருவாக உட்காந்து அந்த மாதிரியெல்லாம் விளாடுவாங்க, பெட் கட்டி விளாடுவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் தான் ஒன்று கூடி உட்காந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காசு பறி கொடுத்து இழந்துட்டு வருவாங்க. அவங்க கையில் காசு இல்லை அப்படின்னா திங்ஸு, வாட்சு, செயின், அதுவும் இல்லைனா வீட்டில் இருக்க பாத்திரம், எதுவுமே இல்லைனா அட்லாஸ்ட் அவங்களோட மனைவியே வச்சு பெட் கட்டி சூதாடி விளாடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான சூதாட்டம் இருந்திருக்கு. ஸோ டெக்னாலஜி வளர வளர, மொபைல்ஸ் வர வளர வளர, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஜென்ரேஷன்ஸில் அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிச்சது. பட் ஏதாவது கல்யாண காட்சி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பெட் கட்டி கார்ட்ஸ் சூதாட்டம் விளாடுவாங்க. அந்த அளவுக்குலாம் பாதிப்பு அந்த அளவுக்கு இல்லை, அது ஒரு விஷயமா அப்படி போச்சு. பட் இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் மொபைலில் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி ரம்மியிலே ஏகப்பட்ட ஆப்ஸ் இருந்தது. ஸோ அத்தனை பேரோட மைண்டும் ஃபஸ்ட்டு வந்து கார்ட்ஸ் பிரியர்கள், நம்ம நேரடியாக விளாடுறதுக்கும் மொபைல்ஸில் விளாடுறதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத தாண்டி, ஏன்னா இப்போது இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து மொபைலில் தானே எல்லாமே நம்ம வந்து நோண்டிக்கிட்டு எனி டைம் மொபைல்லே இருக்கும். ஸோ இப்படி விளாடுறத விட ஃபோனில் விளாடலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட ஆசைகளை தூண்டி விட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் அப்படிலாம் ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அப்படியே. நீ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, மொபைல் மொபைல்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் சரிங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஒரு ஆப் கேம், நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு ஆப் ரம்மி அப்படிங்கிற ஒரு ஆப் சரிங்களா. அந்த ஆப்புக்கு பின்னாடி இருக்கிறவங்க, நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து விளாடுறீங்க ரைட்டா, உங்கள் ஃபோனில் நீங்கள் இங்கே விளாடுறது தெரியும், நாலு பேர் வந்து மறைமுகமாக தான் உங்களுக்கு தெரியும் நாலு பேர் அந்த சைடு இந்த விளாடுறாங்க அப்படின்ட்டு. ஏன், நானே ஒரு ஃபேக் ஆப் ஓப்பன் பண்ணி நான் வந்து இங்கே விளாடுற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம், அது கம்ப்யூட்டர் விளாடுற மாதிரியும் செட் பண்ணி வைக்கலாம், அது கம்ப்யூட்டர் விளாடுற மாதிரி வச்சு ப்ராசஸை நான் ஜெயிக்கிற மாதிரியும் வைக்கலாம். முடியவே முடியாதா, ஹேக்கர்ஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க, இதையும் பண்ண முடியாது. சரிப்பா, நாலு பேர் உண்மையாக தான் விளாடுறாங்க சரியா, பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நாலு பேர், நீங்கள் நாலு பேர் உட்காந்து விளாட்றீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மூணு பேர் சரிங்களா, ஒரே ரூமில் உட்காந்து விளாட்றீங்க, யாரும் ஏமாற்ற முடியாது, நாலு பேரும் உண்மையாக இருக்கீங்க. கார்ட்ஸ் நீங்கள் நேரில் விளாடும்போது கார்ட்ஸை திருப்பி தான் வச்சுருப்பீங்க, கீழே சென்டரில் விரிச்சு வச்சுருப்பீங்க. இது கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் திருப்பி தான் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டருக்கு அங்கே என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் ஏன் அடுத்து என்ன கார்டு வரணும்னு கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும்ல, ஏன் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். எவனை ஜெயிக்க வைக்கணும் எவனை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணும், பண்ணுமா பண்ணதா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக பண்ணும், எவ்வளோ விஷயங்கள்ல பண்ணுறாங்க, இதை பண்ண மாட்டாங்களா? ஒரு நாலு மேட்ச் ஒன்று ஜெயிக்க வச்சா, அப்பா நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அடுத்து அவ்வளோதாண்டா அப்படியே பிடிச்சி பிடிச்சி போயிடலாம்னு உங்கள் ஆசை தூண்டும் வந்துட்டதா? கண்டிப்பாக தூண்டும், விளையாட ஆரம்பிப்பேன், உள்ளுக்கு இறங்க ஆரம்பிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆக ஆரம்பிப்பேன், உன் பணத்தை எல்லாத்தையும் அதில் விழ ஆரம்பிப்பேன். எத்தனையோ பேர் இதில் விழுந்து காசை பறி கொடுத்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சு நின்றுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் லைஃப்பில் சொல்கிறேன், எனக்கு ஓப்பனாக டு பி ஃப்ராங்காக ஒன்று சொல்கிறேன், இன்ன வரைக்கும் எனக்கு கார்டு விளையாட தெரியாது, கார்ட்ஸ் விளையாட தெரியாது. விளையாட தெரியாதுன்றது காரணம், எனக்கு கார்ட்ஸ் பிடிக்காது, அதனால நான் அதை விளையாட கற்றுக்கல சின்ன வயசுலேருந்து. ஏன்னா சின்ன வயசுலேயே நம்ம பார்த்துருக்கோம் அந்த கல்யாண காட்சியெல்லாம் பெட் கட்டி விளாடுவாங்களா, உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. சின்ன குட்டி பையன்லேருந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன்னா,
அது சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் ஒரு அறிவுறுப்பான விஷயம், கெட்டது அப்படின்னு என் மனசில் பதிஞ்சிருச்சு. அதனாலேயே அதை எப்படி விளையாடணுன்றது நான் யார்ட்டையும் கற்றுக்கல. அதேமாரி கார்ட்ஸ் விளையாடுனா இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் சும்மா சின்ன பசங்க விளையாடுவேன் தெரியுமா, அது மாதிரி கார்ட்ஸை வச்சு மேஜிக் ட்ரிக்ஸ் விளையாடுவேன், சம்திங் வேறு ஏதாவது அவ்வளோதான். இந்த ஓப்பனாக இந்த ரம்மி அது இதுன்றது எல்லாம் விளையாட தெரியாது உங்களுக்கு. ஸோ என் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒர்க் பண்ண இடத்துல ரெண்டு கொலீக், அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த ஆப் வந்தப்போ, ஐ மீன் முன்னாடியே வந்துடுச்சு, அவன் வந்துட்டு சும்மா போர் அடிக்குது அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணுது. டவுன்லோட் பண்ணி விளாட ஆரம்பித்தான். விளாட ஆரம்பித்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஆரம்பிச்சுது. சரின்ட்டு நாங்கள் அவ்வளோ கண்டுக்கல, நான் எப்போவுமே அப்படியே இருப்போம் வருவோம். நாள் போக 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 அவன் கை இப்படியே தான் இருந்தது, செலுத்தில் சாஞ்சி இப்படி உட்காந்துப்பான், இப்படி இருப்பான். ஆஃபீஸ்லேயும் சரி, டேபிள் இது செஸ்ட் வரைக்கும் டேபிள் ஹைட் இருக்குல்ல, இப்படி ஓப்பன் பண்ணி சிஸ்டம் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சா சிஸ்டம் பார்ப்பான், இப்படி பார்ப்பான் சிஸ்டம் பார்ப்பான், ஃபோனை பார்ப்பான். சரி அப்படியே கொஞ்சம் நாலு அழகு போயிட்டே இருந்தது. கேட்டோம், ஏய் என்னடா எனி டைம் விளாண்டுக்கிட்டே இருக்கு, ஏய் நான் இன்னும் காசெல்லாம் கட்டி விளையாடல, சும்மா ஏதோ தலை வலிக்குது பொழுதுபோக்கு ரிலாக்ஸேஷன். ஓ சரி சரி அப்படின்ட்டு கொஞ்சம் போக போக மறுபடியும் கொஞ்சம் அப்படியே தான் இருந்தான். எப்போ பார்த்தாலும் என்னடா காசெல்லாம் நிறைய சம்பாரிச்சு அப்படியே வச்சு விளையாடுற போல அப்படின்னு. ஏ நான் சும்மா பொழுதுபோக்குக்கு விளாண்டுட்டு இருக்கேன், பொழுதுபோக்குன்னு அவன் எப்படி விளையாட ஆரம்பிச்சான் தெரியுமா, எங்கே போனாலும் அவன் கை இப்படி தான் இருக்கும், ஃபோன் இப்படி தான் இருக்கும். ஆளுக்கு முதல்லலாம் காலைல ஏஞ்சிடுவான், ஏஞ்சி போய் குடிச்சு வந்து உட்காந்துருவான் சரியா. இந்த 7 மணிக்கு 8 மணிக்கு ஏதோ மேட்ச் ஏதோ போடும், அந்த டைமுக்கு நாங்கள்லாம் ஒன்றா தான் போய் சாப்பிட்றது கிளம்புவோம் சரியா. அந்த டைம் அந்த 7 மணிக்கு 8 மணிக்கு மேட்ச், அந்த மேட்ச் இருக்க டைமுக்கு அவன் வெளியில் வரமாட்டான், அந்த டைமுக்கு நம்ம போய் சாப்பிடணும்னு கிளம்புவோம், அவனோட டைமுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் அவங்க கூட போகணும்மா. நீ உட்காந்து 9 மணிக்கு நாங்கள் போய் சாப்பிட்றோம், சோறு தான் முக்கியம்னு கிளம்பிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் உட்காந்துருந்தவன் அட்லாஸ்ட் குளிக்க போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கான், குளிக்க போகும்போது பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிருவான், டாய்லெட் பாத்ரூம் போகும்போது ஃபோன் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போயிருவான், உள்ளுக்கு போயிட்டு இப்படி உட்காந்துப்பான். என்னடா டே இப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு. ஏ ஒன்றுடா மேட்ச்ரா, இல்லைன்னா கேம் போயிருண்டா ஆட்டம் போயிருண்டா, ஏன் அது போச்சுன்னு 1 லட்சம் ரூபா போகுமா அப்படின்னு நான் கேட்பேன். அவன் நயாரம் கேட்போம், ஏ அப்படி இல்லைடா அப்படி இப்படின்ட்டு என்னமோ பண்ணி தொலை, நீ நாசமாக போக போகிறேன், இந்த கேம் வந்துட்டு உன்னை கெடுத்து குட்டிச்சவராக போகுது பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னா. அட்லாஸ்ட் ஒரு நாள் பார்க்குறேன் டேபிளில் இங்கே அவன் ஃபோனு, பக்கத்தில் இங்கிட்ட ஒரு ஃபோனு, இந்த சைடு ஒரு ஃபோனு, அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன். மேபி எனக்கு கிடச்சது அப்படின்னா நான் காட்டுறேன், அப்கமிங்கிட்டும் சரியாது இல்லையாது காட்ட ட்ரை பண்ணுறேன், இருக்குமான்னு தெரியல. மூணு ஃபோன்லேயும் மேட்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு மூணு ஃபோன்லேயும் விளாண்டுட்டு இருந்தான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா இந்த அளவுக்கு பைத்தியம் ஆகிட்டான் அப்படின்ட்டு. அவன் இன்னமும் அந்த ஒரு கேம். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து இறந்து போனார், அவர் யாருன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ, அந்த ஆடியோ வந்து இது பண்ணி வாக்கு மூலம் சொல்லிட்டு இறந்து போவாங்களா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவ்வளோ காசு இழந்துட்டேன் நான் போகிறேன் அப்படி இப்படின்னு வாழ என்னமோ வாக்கு மூலம் கொடுத்துட்டு இறந்து போயிட்டார். இது நான் மோஸ்ட்லி சொல்லக்கூடிய விஷயம். யூடியூபர்ஸ் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் வரும், அதேமாரி உங்களை ப்ரொமோஷனுக்கெலாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி சூதாட்டம் உள்ள விஷயங்களை ப்ரொமோட் பண்ணாதீங்க. அது மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்களே உங்ககிட்ட வந்து கேட்பாங்கள்ல, ஆட்ஸ் கொடுக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. சரி இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சூதாட்டம், இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி, இந்த ஆப்ஸ் ஒழிக்க முடியாதா அப்படின்னு கேள்வி எழும்பும் ரைட்டா. அதுக்குண்டான நடவடிக்கை போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதை பற்றி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ அதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் எனக்கிட்ட வந்துச்சு. சரி அதனால் அந்த வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படிங்கிறத எடுத்து முன் வச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாலும் சரி அவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க சரிங்களா. அது ஒரு கம்ப்யூட்டர் கேம், மொபைலில் இருக்க கேம், யார் என்ன வேணால் பண்ணலாம், யார் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். இழக்க போகிறது உங்கள் காசு, தொலைக்க போகிறது உங்கள் வாழ்க்கை. ஸோ இழக்கிறதும் தொலைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது தவிர, ரம்மியா ஆப்பை உருவாக்கணும் சரி, ரம்மியா ஆப்பை வந்து ஆட்ஸ் கொடுத்தவனும் சரி, இதை விளாடுவோங்க அது விளாடு, இங்கே உட்காந்து விளாடுங்க அதை உட்காந்து விளாடுங்க, எனக்கு இவ்வளோ சம்பாரித்தேன் அவ்வளோ சம்பாரித்தேன், பணக்காரனாயிட்டேன், கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன்னு எல்லாம் சொல்லுவானுங்க சரியா. அவன் ரம்மி விளாண்டாலும் சரி விளாடனாலும் சரி, இந்த ரம்மி ஆப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவனுக்கு இன்கம் போய்கிட்டே தான் இருக்கும் புரியுதா, அவனுக்கு நல்லதாக இருக்கும். இங்கே வாழ்க்கையை தொலைக்கிறது யாரு, நீ காசு கொடுக்கறது யாரு, நீ
காசை கொடுத்து உன் காசை உன் உழைப்பு உன் டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இழந்து அவன் அவன் வீட்டுக்கார வாடகை கட்ட முடியாமல் லோன் அடைக்க முடியாமல் கடன் அடைக்க முடியாமல் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாமல் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டத்தில் காசே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ரம்மியம் காடு சூதாட்டம் காசை போய் அதில் விட்டு அவசியமா இப்போ உங்களுக்கு எனக்கு கேட்குறேன். ஸோ ரம்மி மட்டும் நான் சொல்லலை, பட் ரம்மி வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் அவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய சூதாட்டமான இருக்கக்கூடிய எந்த ஒரு கேம்ஸையும் சரி ஆப்ஸையும் சரி தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணாதீங்க சரிங்களா. ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு நீங்களாம் ஒன்று சின்ன பசங்கள்ல சரிங்களா. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறது எல்லாமே என்னோடய ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு, ஏன்னா அதுங்களாம் இப்போ எடுத்தோடனே குவா குவான்னு பிறந்த உடனே முன்னாடிலாம் வெளியில் வேடிக்கை காமிச்சு சோறு விட்டுவோம், இப்போலாம் மொபைலை காமிச்சா தான் சோறு சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்குதுங்க. ஸோ அந்தளவு கேம்ஸில் உட்கார ஆரம்பிச்சிருந்துங்க. நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது, அதனால் என்ன மாதிரியான பின் விளைவுகள்லாம் வரும், நீங்கள் என்னெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சின்ன பசங்களா, என்னோடய வயசில் சின்னதாக இருக்கிற பசங்க, என்னோடய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ், தயவு செஞ்சு உஷாராக இருங்க. உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை நீங்கள் தான் காப்பாற்றணும். என்னோடய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸை காப்பாற்ற வேண்டியது என் கடமை, என் பொறுப்பு, அதை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சேஃபாக இருக்கணும், உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை யோசிங்க. அண்ட் என்னோடய வயசில் பெரிய இருக்க பெருசாக இருக்கவங்க இந்த கேமில் ரொம்ப மூழ்கி இருப்பீங்க, தயவு செஞ்சு அது நல்லதுக்கு இல்லை, ஆரோக்கியமான விஷயம் இல்லை, உங்களை அழிக்கிறதுக்கு நீங்களே துணை போகிறீங்க, வேறு எதுவும் சிம்பிளாக இதை விட சொல்ல முடியாது. சரி ஓகே, முடிச்சுக்கோங்க, சேஃபாக இருங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நான் அன்பே சிவம். லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக வாங்க, நல்ல ஒரு சிந்தனையில் போங்க. என்னோடய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இப்படி விளையாடுறத விட்டுட்டு வெளியில் போய் அப்படி இப்படின்ட்டு இந்த கபடி கிரிக்கெட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கிரவுண்டில் போய் விளையாடுங்க. இந்த கொரோனா டைமில் விளையாடுங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன், நான் மொபைல்ஸில் இருக்கிறத விட அவுட்டோர் கேம்ஸ் அதையும் தாண்டி இந்த செஸ்ஸு கேரம் இதெல்லாம் உட்காந்து விளையாடுங்க, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஸோ நல்லது சொல்லிக் கொடுத்து வளங்க உங்கள் சின்ன பசங்களுக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு நாம் தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும், சிம்பிள். ஓகே டன். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது ஸ்பெஷல் லவ். சூன் பார்க்கலாம், ஸ்டே பாசிட்டிவ். எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது ஸ்பெஷல் லவ். எல்லாருக்குமே எனக்கு என்னோட பெரிய லவ், லவ் யூ ஆல் மக்களே. சூன் உங்கள் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன், லவ் யூ ஆல். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. லவ் யூ ஆல். இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களால் சந்திக்கிறேன். அண்ட் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சேனல்ஸ் மட்டும் இல்லை, பேஜஸ் ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலுமே. ஸ்டேடியூன், திஸ் இஸ் உங்களில் ஒருவன் சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், அன்பே சிவம்.